விண்வெளியிலும் இந்தியா தனது ராணுவ வல்லமையை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதற்கான செயற்கைக்கோள் மற்றும் தரை கட்டுப்பாட்டு நிலையங்களை உருவாக்கும் முயற்சியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான டிஆர்டிஓ ஈடுபட்டுள்ளது. இந்தியாவை உளவு பார்க்கும் எதிரி நாட்டு செயற்கைக்கோளை ஏவுகணையை கொண்டு தாக்கி அழிக்கும் தொழில்நுட்பம் வெற்றியடைந்த 2 ஆண்டுகள் கழித்து இதற்கான முயற்சிகளில் இந்தியா தீவிரமாக இறங்கியுள்ளது. மிஷன் சக்தி என்று அழைக்கப்பட்ட அந்த முயற்சி விண்வெளியிலும் இந்தியாவின் ராணுவ வல்லமையை பறைசாற்றும் வகையில் அமைந்திருந்தது. இதையடுத்து விண்வெளியில் இந்தியா தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டும் வகையில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் விண்வெளி குழு என்ற தனிப்பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் தொலையுணர்வு செயற்கைக்கோள்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இத்தகைய செயற்கைக்கோள்கள் இந்தியாவின் விண்வெளியை பாதுகாப்பான பகுதியாக மாற்றுவதற்கு உதவி செய்யும் என்று பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் மூத்த விஞ்ஞானி ஒருவர் தெரிவித்தாா்.